ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ. நம்ம போனா பகவந்த் கேசரி ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாலையா படம் அனில் ரவி டைரக்ஷன் வரும்போது தான் எனக்கு கொஞ்சம் என்ன ஓகே என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற ரேஞ்சில் தான் நான் இருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களும் தெரியும், நான் வந்து எல்லா டைப் ஆஃப் படம் பார்க்குற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பாலையா படம்னா கூட நான் தியேட்டரில் போய் பார்ப்பேன். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் செட்டில் நான் உள்ளே போவேன், இது பாலையா படம், நீ இது இது இதுதான் நீ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், அதில் அந்த படம் எப்படி இருக்குன்றதா நீ கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்ற ரேஞ்சில் தான் நான் போவேன். ஸோ எனக்கு வந்து நான் எல்லா படம் எல்லா டைப் படமும் பார்ப்பேன். ஸோ எனக்கு அகண்டா ஃபன்னு நல்ல ஒரு மேக்கிங் வைஸ் ஒரு நல்ல படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் வீரசு மாரிட்டெலாம் அந்த அப்பா கேரக்டர்லாம் நான் சில்ற செதற விட்டேன் தியேட்டரில். ஆச்சுலாம் செம்ம கேரக்டர் ஆச்சுலாம். எனக்கு பர்சனலாக பாலையா ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாசவத்தார் அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல நீ பண்ணியா அப்படின்ற ரேஞ்சில் தான் ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கு. அந்தமாதிரி நிறைய பேர் அவர் என்ஜாய் பண்ணுறாங்க தான் நான் நம்புகிறேன். ஸோ வாங்க பார்ப்போம். இது வந்து வீடியோக்காக பேசணும்னா இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, ஏன்னா பாலையா படம் தேட்டரில் போய் பார்க்குறேன், உனக்கு புரியல, போய் தேட்டரில் பாரு அப்படின்ற ரேஞ்சில் தான் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ வாங்க பார்ப்போம் தேட்டர் எப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது கிளிம்ஸ் வந்து அச்சா சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, சர்ப்ரைசிங்காக நல்லா இருந்துச்சு. ஏன்னா அனில் ரவு அப்படின்றப்ப ஐ வாஸ் லைக் ஓகே பார்ப்போம். ஏன்னா சரி நீக்க ஒரு 50-50, நாட் பேட் நாட் டூ குட் நாட் டூ பேட் அப்படின்ற லெவலில் தான் நான் வச்சேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு அப்படின்றதுல. அண்ட் F3லாம் எனக்கு என்னால் முடியல. F2 நல்ல படம், F3 வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல எனக்கு. ஸோ பார்ப்போம் பகவந்த் கேசரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3-2-1 கோ. నువ్వేడున్నా గిట్ల దమ్ముతో నిలబడాలి, అప్పుడే దునియా నీ బాంచనంటది. మూడేళ్ల సంధికి ఆర్మీ అప్లికేషన్ తెస్తున్నా, ఏడైనా దీని మీద సంతకం పెట్టుపిచ్చి పాప. ఆర్మీ ఇస్ నాట్ ఎన్ ఆక్యుపేషన్, ఇట్ ఇస్ అన్ ఇన్స్పిరేషన్. రెండు నిమిషాల్లో ఎక్కాల్సిన మెట్లు 5 నిమిషాల్లో ఎక్కినాం, మళ్ళా స్టార్ట్ చేయి. బిడ్డనైతే ఇడిచిపెట్ట కాచి బతిమాల్తా బుజ్జగిస్తా, అవసరమైతే గాడు పట్టుకుంటారా బాయ్. బిడ్డని స్ట్రాంగ్ చెయ్యాలి, షేర్ లెక్క. ఎత్తిన సంయమంతో తెలియాలి, లేచిన నోరెమందో తెలియాలి, మిమ్మల్ని పంపిన కోడికెవడో తెలియాలి. The law of nature into telusa jogi ji, survival of the fittest. Evadu balavantudu vaade gelustadu, nannu kotte balavantunni aa bhagavantudu kuda teledu. Devudu evara, devudu evaro, bedda mundu tandre nilavadite aade vanda devunna lekka. ఇది నీ అడవి కాదు భగవంత్, నా ప్రపంచం. షేర్ షహర్ ఆనే సే షేర్ హీ హోతా హై, బుల్లి నహీ బన్తా రే బుల్లా భాయ్. ఎల్ల డెలివరీ ఇన్నికే బాలయ్య కరీ సాలే సపోర్ట్ చేయక్ పిల్ల మొగ్గ అడవి బిడ్డ నేలకొండ భగవంత్ కేసరి. ఇది మన సౌండ్ ఎట్లుంది శుక్లాజీ? అబ్సల్యూట్లీ కేసీపీడి బాబు. నీ కంటి సూపుల్లోకి నా ప్రాణం చేరింది, ఈ మాయ చేసావే. ఎట్లా పాడినరా? బాగా పాడారు సార్, బాగా పాడారు. ఎట్లున్నా పాడతా? Bro, I don't care. I am in love with Thaman's BGM. Yeah. In the BGM, எனக்கு அந்த கிளிம்ஸ்லேயே எனக்கு அந்த பிஜிஎம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சவுண்டிங் வைஸும் சரி, அந்த பிஜிஎம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுலேயும் அதுதான் எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக தெரியுது. பாலையோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை அடுத்த லெவலுக்கு ஏற்றி வைக்கிறான் தமன் சீரியஸாக. அது தமன் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்காரு. கண்டினியூஸாக பாலையாக்கு மட்டும் பயங்கரமாக ஏதோ பண்ணிட்டு இருக்காரு சீரியஸாக. அது வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும். பாலையான்னு வந்துட்டா தமன் இஸ் ஆன் ஃபயர்,
யாருக்கு என்ன பண்ணாலும் சரி பாலையான் வந்துட்டா தமன் இஸ் ஆன் ஃபயர். பாட்டு வந்து நான் கேட்கல, இந்த படம் பாட்டுலாம் நான் கேட்கல, பட் வந்து பிஜிஎம் வைஸ் செம்மையாக இருக்குது. பிஜிஎம் வைஸ் ஐம் வெரி சாட்டிஸ்ஃபை, நல்லா இருக்குது. பிஜிஎம் ட்ரெயிலர்லேயும் பக்கா கமர்ஷியல் படம் தெரிஞ்ச விஷயம் தான், எப்பயுமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் என்னன்னா இதில் கொஞ்சம் கதை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, பட் ஸ்டில் அனில் ரவுபடினால காமெடின்ற ஒரு ஒரு இதை திணிக்காமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். எனக்கு வந்து அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அனில் ரவுபடி இந்த படத்தில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், கொஞ்சம் நல்ல படமாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த கடைசி போர்ஷன் வந்து அந்த அனில் ரவுபடி டச்ச காமெடி தான் அந்த காமெடி அப்படின்றது. பட் லெட்ஸி சம்டைம்ஸ் வந்து நிறைய பேருக்கு நிறைய ஹீரோஸ் பண்ணது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம், ஆனால் அதே விஷயத்தை பாலையா பண்ணும்போது சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகணும். அது வந்து முக்கியமாக தெலுங்கு ஆடியன்ஸ் பற்றி தான் நான் பேசுகிறேன், நான் வந்து அதுதான் சொல்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கான் தெலுங்கு பையன், அவனால தான் எனக்கு இதெல்லாம் இந்த தெலுங்கு படம் கிரேஸ் எல்லாமே அவனால தான். இவ்வளோ தெலுங்கு இண்டஸ்ட்ரி பற்றி தெரியும்னா அது அவனால தான், அந்த அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு பாலையாக்கலாம், அந்த சைடு எது வந்தாலும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சீரியஸாக எனக்கு அனில் ரவிபுடி மேலே தான் அந்த ஒரு டபுள் தாட் இருந்துகிட்டே இருக்குது. மற்றபடி ஐம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் தமன் பாலையா, அந்த அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்கும் அந்த பிஜிஎம் என்ன தியேட்டர் சவுண்டிங் வரப்போகுது, என்ன மாதிரி சத்தம் இருக்க போகுது அப்படின்றது தான் நான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸுங்க, அது நீங்கள் குறை சொல்கிறோம் சொல்லிகிட்டே தான் இருக்க முடியும், ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அது வந்து அது வேற லீக் அது ஆக்சுவலாக. நீங்கள் வீரசி மாரடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த 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 அப்பா கேரக்டர் இன்ட்ரோ சீனு அதுக்கு தமன் போட்ட நரசிம்மா பிஜிஎம்லாம் அப்படி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இண்டிவிஜுவல் லைக் ஷேர் பண்ணி அடுத்த வீட்டில் பார்ப்போம். நன்றி.